இன்றைக்கி ஒரு குட் நியூஸ், எங்களோட இன்னொரு சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனபிள் ஆகிருக்கு. வழக்கம்போல் காலையில் மெயில் செக் பண்ணப்ப அந்த மெயிலை நான் பார்த்தேன். கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் பீன் அப்ரூவ்டு டு ஜாயின் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் இந்த மாதிரி உங்களை கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹேஸ் பீன் அக்செப்டட் இன் டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அண்ட் இஸ் நவ் ஏபிள் டு மானிட்டைஸ் ஆன் யூடியூப் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உடனே நான் சேனல் பேஜுக்கும் போனேன். சேனலில் டேஷ்போர்ட் பார்த்தேன். டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் சேனல் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்திருந்தது. அது இல்லாமல் சேனல் பேஜுக்கு போனப்பையும் அதுலேயும் அந்த மானிட்டைசேஷன் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னபிள்டு அப்படின்னு காட்டியிருந்தது. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து மானிட்டைசேஷன் என்னபிள் ஆயிருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்ஸ். ஸோ இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகிறதுக்கு 3 மந்த்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் மார்ச் 22ஆம் தேதியே இந்த சேனல் ஆரம்பிச்சிட்டோம். இந்த சேனல் ஆரம்பித்தப்ப இதுக்கு பேர் வந்து 5 மினிட் குக்கிங் அப்படின்ற பேரில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் லேட்டர் வந்து இதுக்கு வந்து ஃபுட் ஃபன் ட்ராவல் அப்படின்ற ஒரு நேம் மாற்றிட்டோம். இந்த சேனலில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 லட்சம் வியூஸ் க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது முடியவே என்னபிள் ஆகாமல் இருந்தது. ஸோ இன்னையிலேருந்து எங்களுக்கு வந்து இதுக்கு மானிட்டைசேஷன் என்னபிள் ஆகிருக்கு. இன்னும் எங்களுக்கு இன்னும் 2 சேனல் இருக்குது மானிட்டைசேஷன் என்னபிள் ஆகாமல் வெயிட்டிங்கில், பார்ப்போம். ஓகே, எல்லா சேனலும் மானிட்டைசேஷன் ரிவ்யூக்கு போன சேனல்கெல்லாம் அவங்க என்னபிள் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை. சில பேருக்கு வந்து டிஸப்ரூவ் கூட பண்ணியிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதாவது மானிட்டைசேஷன் டிசபிள் ஆகிற உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஏற்கனவே எங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனலுக்கும் மானிட்டைசேஷன் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த சேனலுக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 2-3 சேனலும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மானிட்டைசேஷன் பற்றி நம்ம அப்டேட்ஸ் பார்த்துட்டு வரோம். உங்கள் சேனலுக்கும் அப்ரூவ் ஆயிருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஏன்னா நிறைய சேனல்ஸ்க்கு அப்ரூவ் ஆகிட்டாங்க. இன்னும் சில சேனல்ஸ்க்கு மானிட்டைசேஷன் வந்து எனபிள் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க தொடர்ந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எப்போ எனபிள் ஆகும், எப்போ எனபிள் ஆகணும். இன்னும் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே, அதாவது ஜூலை 1 வீக்ஸ்க்குள்ளே ஓரளவு பெண்டிங் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ரீசெண்டாக அப்ரூவ் ஆனவங்களுக்கெல்லாம் இன்னும் டைம் எடுக்கும். அதாவது ரீசெண்டாக எலிஜிபிள் ஆனவங்களுக்கெல்லாம் 4000 வாட்சர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் இப்போ இந்த மந்தில் நீங்கள் க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் வந்து நீங்கள் மானிட்டைசேஷனுக்கே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்கள் இது ரிவ்யூவில் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து இது பண்ணுறதும், அதுதான் வழி, வேறு வழியும் கிடையாது. ஏன்னா யூடியூபாக பார்த்து அப்ரூவ் பண்ணால் தான் உண்டு. தெர் இஸ் நோ அதர் வே. ஸோ ஜஸ்ட் கீப் வெயிட்டிங். ப்ரிஃபரபிளி இன்னும் ஒரு 2 வீக்ஸில் அப்ரூவ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. ரீசெண்டாக அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கலாம், இன்னும் ஒரு 1 மந்த் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓரளவு குவாலிட்டி கண்டென்ட் போட்டிருந்தாலே அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டியாக ஒரிஜினல் கண்டென்ட் போடணும். இன்னும் சில பேருக்கு வந்து டிஸப்ரூவ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.